வேற ஒரு ஃபங்க்ஷன் வேறு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ப்ராட்வேல இருக்கும். ப்ராட்வேல வந்து ஒரு கோழி மார்க்கெட்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அதாவது சண்டே சண்டே மார்னிங் மட்டும் வந்து கூடுற ஒரு மார்க்கெட் இது. உள்ளே ஆல்ரெடி பார்த்துட்டேன், நாய் அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் குருவிஸ் அண்ட் பேர்ட்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் செக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரீட்ல வந்து ஒன் ஆஃப் த பிரீட் வந்து ஹஸ்கி அண்ட் 20K அந்த ஒரு இது. அது ஹஸ்கி வந்து புளிர் பிரதேசத்துல தான் இருக்கும். அது ஜாவாவா ஒரு பேரூபாயிலிருக்குதுப்பா இதுப்பா? இதுனா 1300 ரூபா தான். அது அதுனா ஒரு 1300 ரூபா 1400 ரூபா வரும். ஒரு பேர் 4500. ஸோ கைஸ் பாருங்கள், இந்த குட்டி பறவை வந்து 4500 ரூபா. ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பேர் ஃபின்ச்சஸ் வெரைட்டிஸ், வெரைட்டி ஃபின்ச்சஸாக ஃபின்ச்சஸ் சொன்னார் அவர். எஸ் அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. 1000 ரூபா. ஸோ இது வந்து 1000 ரூபாலேருந்து இருக்குது. அதே மாதிரி இது இது என்ன ப்ரைஸ்லேருந்து 400 ரூபாலேருந்து இருக்குதா? ஸோ அதே மாதிரியே இருக்குது, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இது வந்து 400 ரூபாலேருந்து இருக்குதான், ஸ்டார்டிங்கில் இருக்குது இது. $8,000 per dog. ஜோடி டாக் கிடையாது, ஜோடிலாம் கிடையாது. அந்த ரோட்லேருந்து தப்பு சில இடம் இந்த பக்கம் நாங்கள் வந்துடும். இங்கே கொஞ்சம் காத்துருக்குது, மூச்சு வருது, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. எப்பயுமே இந்த கூட்டம் இருக்கும், செம கூட்டம் இருக்குது. கூட இல்லை, இதுமாரி தான் கூட கூட்டமே வரும். டைம் இப்போ வந்து 8:15 9:00 வரைக்கும் நடக்கும் இது, ஸ்டார்டிங் ஃப்ரம் 6:00. ஆமாம், காலையில் வந்துட்டோம். ரெண்டு 600 ஒன்று 600
ஒன்னு வந்து 50 ரூபாயா இந்த மாதிரி அவங்க வச்சிருக்க எல்லா இதுமே 50 ரூபா தான். இது வந்து கோல்டு ஃபிஷ் 50 ரூபாய்க்கு பரவாயில்ல. ஆக்சுவலி ஒரு குட்டி ஆக்வாரியமே வச்சிடலாம். அதை வச்சுக்கணும். பேர்ட்ஸ்க்கான சீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் சீட்ஸ் அண்ட் ஃபுட்டு. நடுவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பீக்கர் அண்ட் ஆல்சோ இந்த ஸ்பீக்கர் வந்து 250 ரூபாய் 250 ரூபீஸ் பெர் ஸ்பீக்கர். ப்ளூடூத் ஸ்பீக்கர் இது வந்து 650 ரூபீஸ் JBL. இதுல வந்து ஹாம்ஸ்டர் எல்லாம் கூட இங்க விக்கிறாங்க. ஹாம்ஸ்டர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பேர் 600 சொல்றாங்க. போஷியன் கேட் இது 10,000 ரூபாய் செம்மையா இருக்கு. இது வரைக்கும் நான் தான் புனே பார்த்ததே கிடையாது. ஸ்டுவர்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். ஸ்னோபலோட ஃப்ரெண்டு. ஸ்னோபலோட ஃப்ரெண்டா அது? ஸ்னோபல் ஒயிட்டா இருக்கும்ல. அதுக்காக பூனை ஒண்ணு ஒயிட்டா இருக்கும். ஸ்னோபலோட ஃப்ரெண்டு தான். ஸ்னோபல் எல்லாம் சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த புறா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜோடி வந்து 1,000 ரூபாயா. அது பேர் வந்து கர்ணன் புறா அப்படின்னு. எனக்கு அதோட ப்ரைஸஸ்லாம் வந்து இது காஸ்ட்லி அது காஸ்ட்லின்னு தெரியாது. பிகாஸ் நான் வளர்க்க நான் அதை வாங்கினதும் கிடையாது விற்றதும் கிடையாது. என்ன ப்ரைஸ்ன்னு உங்களுக்கு தெரியுது அது நீங்கள் கமெண்ட்ல. 4,000 அந்த பொம்மேரியன் அந்த பேசலாம் கம் பண்ணுறோம். நம்ம வாங்க போகிற மாதிரி அந்த மாதிரி பேசலாம். அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டோம்னா திட்டுவாங்க இல்லை நம்மள. ஏய் கிண்ணி கோழி பார்த்தோம். இப்போ இங்கே 600 ரூபீஸ் ஒரு கிண்ணி கோழி. 1,000 ரூபா. இந்த ஒரு புறா மட்டும். ஆமாம் வாங்கிக்கிறேன். சந்தாஜ் கேட்டுடா வீட்டை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஏதோ கண்ணில் ஏதோ பார்க்குறாங்கடா சாம். உனக்கு தெரியுமா அது? அதான் அந்த நரம்பு பார்க்குறது. அவர் சொல்லிதான் மாதிரி எனக்கு அவர் சொல்லிதான் உனக்கே தெரியுமா? அதான் சரி அதை கற்றுக்கலாமா அந்த வித்தையை அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் இல்லை 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 அதுக்கெல்லாம் டைம் போகணும் அப்படின்ட்டாரு. இதுதான் போட்டு பாத்தீங்களா ஏதோ வந்து ஒரு புது வகையான பாருங்க அதுவும் ஓட ஆரம்பிச்சு அவர் போட்டதும் சூப்பரா. அதோ ஹீட் பண்றாரு புள்ள வந்து தண்ணி ஊத்துறாரு. சூப்பர் பையா வெரி குட் பையா. 70 ரூபீஸ்க்கு வந்து ஒரு ஒரு சயின்ஸ் அற்புதங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இன்ஜினியர் என் பக்கத்தில் இருக்காங்க அவர் சொல்லுவார். இப்போ இன்ஜினியர் சொல்லுங்க இது எப்படி இது வந்து என்ன பிரின்சிபல் என்னெல்லாம் வாட்டர் வேப்பர் அவனை கொன்றுவேன். இங்கிலீஷில் அவனை தமிழில் சொல்லணும் சொல்கிறது வந்தா இதெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கு. லெட்ஸ் கோ. இது வந்து 50 ரூபா. அது உள்ளது 1-1 ஃபைட் பண்ணாலும் கைஸ் ஃபைட்ரு ஃபிஷ் இங்கே வச்சுருக்காங்க. 50 ரூபீஸ் பெர் ஃபிஷ் ரூல இருக்கு. கலக்கலாக தான் இருக்குது. போறதுக்குள்ள எப்படி அதை வாங்குறதுன்னு தெரிஞ்சுக்கணும்.
ஸோ கேஜி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த புறாலாம் வாங்குறாங்க தெரியுமா, அதை எப்படி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஸ்மால் குட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டோம். அவங்க வந்து சொல்கிறேன்னு இருக்காங்க. யார் சொல்ல போகிறது இது மூஞ்சா பார்த்து கண்டுபிடிக்கலாம். வேற என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் எப்படி நீ எப்படி நீ கண்டுபிடிப்பேன்? அது மூக்கு மூக்கு ஸ்மார்ட்டாக இருக்கும். ஆமாம் ஸ்மார்ட்டாக இருக்கும். ஒயிட்னே இருக்கும். ஒயிட்னு இருந்தால் ஆணு, பெண்ணு இருந்தால் பொட்டை. அதேமாதிரி இந்த வாலி கீழே இறங்கிச்சின்னா ஆணு, ஓ வாலி மேலே தூக்கிச்சுன்னா பொட்டை. சாதா புறா வந்து ஒரு ஒரு கண்ணுக்கும் ஒரு ஒரு ரேட்டு. ஓகே அதான் நம்ம புறா எப்படி நல்லா புறாவை பார்த்து வாங்கினோம்னா கண்ணு உடம்பு ஏதாச்சும் நோய் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்து வாங்கணும். ஓ அப்படியா? அந்த நோய்னா இங்கே தான் தெரியும் உங்களுக்கு? நோய் நீங்கள் தெரியாது. நான் மூஞ்ச பார்த்தா டல்லாக இருக்கும். அதேமாரி இந்த எலும்பு ஒன்று வருவோம், அது நல்லா எலும்பு தெரிகிற அளவுக்கு வாங்கக்கூடாது. அது இருந்தால் ஒரு மாதிரியான பேர். சஞ்சய்ண்ணா. சஞ்சய், வெரி குட். இப்போ இந்த புறா பார்த்தீங்கன்னா 1800 ரூபாயும் ஒரு பேர் பார்க்க அழகாகவும் இருக்குது, சீப்பாகவும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ கைஸ் அது 1800 ரூபா சீப்புன்னு சொன்னது காரணம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி 12,000க்கு இன்னொரு புறா பார்த்துருக்கோம். அதுக்காக இதை சீப்புன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. கம்பேரிசன் தான் இங்கே மேட்ரு. நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு 1200 பாட்டு சீப்புன்னா அது தப்பு. எவ்வளோண்ணா இது? 12 ஒன்றா ரெண்டா? ரெண்டுமா? இதுக்கு பேர் என்னன்னா இக்வானாவா? அது பெருசாக வருமே. இது பெருசாக வருமா? அப்போ இது இக்வானான்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பேர் வந்து 12,000. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே ஒரு டிராகனோட ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்குது அதில். ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்த மாதிரி இருக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் பார்த்த டிராகனோட ஒரு ரிசம்பிளன்ஸ் அதில் இருக்குது எனக்கு. செம்ம இதுக்குன்னு எந்த ஸ்பெஷலாக இருப்பாங்க அவங்களாம் கண்டிப்பாக வாங்கி வளர்ப்பாங்க இந்த மாதிரி. பட் நம்ம கிடையாது. எல்லோ கலர் பார்த்து 250 ரூபா நான் கட்டி கொடுத்துருக்கேன். நாட்டுக்கோழியிலே குட்டி இருக்குது, அது வந்து 100 ரூபா தானா? ஓ அது வாங்கி வளர்த்து சாப்பிடணும். ஸோ கேஸ் இங்கே வந்து ஒரு சண்டைக்கோழி ஒன்று கேட்டோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது. செகண்ட் பார்த்தது வந்து 2500 ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறையா இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக போனீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே கோழியாக நினைக்கிறேன். ஸோ அதுவே பார்க்கலாம். அப்புறம் கலரை பார்ப்போம். அப்புறம் கரெக்டா கண்டிஷன், கால் கண்டிஷன், அப்புறம் உடம்பு கண்டிஷன் நல்லா தடிப்பா இருந்தா கண்ணு குருடா இல்லையான்னு மட்டும்தான் பார்ப்போம். அப்படியா? எப்படி பிடிக்கிறது? கை மாறல எனக்கு. சரி அப்படியே பிடிக்க மாறல. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் கோழி நான் வாங்கலை. இந்த கோழி எவ்வளோண்ணா? 4 ரூபா. சண்டை கோழி இது, ரொம்ப பெருசாக இருக்குது. கையே கொத்திராது. ஒன்றும் பண்ணாது. நம்மள ஒன்றும் பண்ணாது. இன்னொரு கோழியை அட்டாக் பண்ணுவோம். கரெக்டாக இன்னொரு கோழியை அட்டாக் பண்ணுவோம். இது நம்மளை அட்டாக் பண்ணாது. ஸோ நம்ம வந்து சேஃப். சூர்யா, தேங்க்ஸ் டு சூர்யாண்ணா. அவர் தான் வந்து அவரோட கோழியை கொடுத்து நம்மளுக்கு ஃபோட்டோ கொடுத்தாரு. பிரீடு அந்த மாதிரி பேர் ஏதாவது? ஜாவா. அந்த பிரீடு பேர் தான் ஜாவா. கோழி வீட்டில் அதிகமாக இருக்கு. ஓ நீங்கள் நிறைய கோழி வச்சுருக்கீங்க. இது வந்து நீங்கள் அப்படியே ஒரு வயசு இதுக்கு எத்தனை இயர் வரைக்கும் இருக்கும்? இது 5 வயசு வரைக்கும் இருக்கும். அப்போ இன்னும் பெருசாக வளருமா? ஆனால் இப்பவே பெருசாக இருக்குது. சைஸு தான் சைஸ். இன்னும் உடம்பு நல்லா, இன்னும் உடம்பு மட்டும் இருக்கும். முள் கொஞ்சம் இன்னும் பெருசாக வரும். முள் இந்த முள்ளா? சரி சரி சரி. 60 வயசு தான் நீங்கள் வயசு பார்ப்பீங்க.
பார்த்தீங்களா இது வரைக்கும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு சூர்யா. தேங்க்ஸ் டு சூர்யா. அப்படியே புடினான். தேங்க்ஸ் டு சூர்யா. சீரியஸ்லி எங்களுக்கு வந்து இங்கே குழுவை இல்லாமல் நின்றுட்டு இருந்தோம். அவர் தான் வந்து எடுத்துக்கோங்க, வாங்க என் கூலி எடுங்க கமான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோழிலாம் கையில் எடுத்து கொடுத்தாரு. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு சண்டை கோழியை வந்து கையில் பிடிச்சேன். ஐ வாஸ் லைக் டு டூ ஹாப்பி அபவுட் இட். எப்படி கோழி பயங்கரமாக இப்படி தான் நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க தெரியல. இல்லை அது எப்படின்னா அதான் அவர் சொல்கிறார். இல்லை பயம் உனக்கும் பயம் போயிடும். சும்மா கொரோட்டி பிடிச்சினா போயிடும் நினைக்கிறேன். தலையை பயங்கரமாக இருந்துச்சு. இல்லை வேற லெவலில் இட் வாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம். இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் நிறைய வாங்கி வாங்கி வளர்த்துருக்கோம். இப்போலாம் இது வந்து யூஸ்வலாக நம்மளோட ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் கிடைக்கிறது கிடையாது. பட் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ட்ரீட்ஸ்லேயே வந்து சைக்கிளில் வந்து அதை பின்னாடி வச்சுட்டு வந்து ஓட்டி வருவோம் விற்கிறவங்க. ஸோ நம்ம வந்து வீட்டில் அம்மா கிட்ட அப்பா கிட்டே வந்து காசு வாங்கிட்டு போயிட்டு அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருப்போம். அண்ட் ஏதாவது பூனைங்கிட்ட வந்து தூக்கிட்டு போயிருக்கும். ஸோ யூஸ்வலாக இட் ஹேப்பன். இப்போ அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. மூணு தனியாக நான் கேமராவில் பேசணும். ஸோ மூணு குஞ்சு வந்து 20 ரூபா. இட் பிரிங்ஸ் பேக் தி மெமரி. அந்த கடக்நாத் அப்படின்ற ஒரு பிளாக் ஃபுல் பிளாக் கோழி வந்து இங்கே இருக்குது. மேலே இருக்கிற சேவலில் மேலே இருக்கிற சேவல் உள்ள இருக்குது வந்து கோழி. ஒன்று வந்து 1000 ரூபீஸ். அண்ட் இது வந்து சாப்பிடுவாங்க நாங்கள் சாப்பிடுவோம். ஃபுல்லாகவே பிளாக்ல பிளாக் கரி ஃபுல்லாக பிளாக் அந்த மாதிரியா? எலும்பு வரையும் கருப்பாக தான் இருக்கும். அப்படியா? ஸோ இதோட முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 20 ரூபா, அதாவது 6 முட்டை வந்து 120 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு விற்கிறாங்க இங்கே. ஸோ அது கூட வேணா வாங்கிக்கலாம் நம்ம இங்கே. கோயில் காடை கோயில் கோயில் எக்ஸ் வந்து கடக்நாத்தோட அந்த குஞ்சு இது வந்து 150 ரூபாய் ஒரு செட்டு. ஸோ இது வந்து 2500. இது இது ரெண்டு ஜோடி. ஓகே போய்மாடா கீழே வருவேடா. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மார்க்கெட்டை வந்து சுற்றி பார்த்துருச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த மார்க்கெட்டு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பெட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி. அண்ட் அதோட ப்ரைஸ்லாம் கேட்கும்போது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் முக்கியமான சொல்லலாம் வந்து இந்த இந்த பிளேஸோட கூட்டம் ரொம்ப வந்து ஒரு கூட்டமான ஒரு ரொம்ப ஒரு ரஷ்ஷான ஒரு பிளேஸ் இது. ஸோ நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு வந்தீங்கன்னா வந்து ஒரு மேபி லைக் ஆஃப்டர் ஒரு 7 வாங்க. பட் வந்து சும்மா பார்த்துட்டு போகணும் அப்படின்னா வந்து 6 மணிக்கே வந்துருங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும். அப்படின்லாம் உங்களால் வந்து சும்மாலாம் இங்கே நடக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஒரு லைனில் நின்று அந்த லைன்லேயே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வி ஃபெல் தட். தேங்க்ஸ் டு சாம்ப்ரி. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாஜோட கசின். இவரை வச்சு இவரை தெரியும் எங்களுக்கு. இவங்களோட பெர்மிஷனை வச்சு நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் சுமூகமாக வந்து நாங்கள் மூவ் பண்ணி நாங்கள் வீடியோ எடுத்துக்கிறோம். தேங்க்ஸ் டு ஷபீர். அண்ட் ஆல்சோ அண்ணா உங்கள் பேர் குமார் அண்ணா. அண்ட் ஆல்சோ பிரியாணி முன் பண்ணிக்கிறாங்க, புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கும் தேங்க்ஸ். என்னன்னா பீப்பிள் கால் மீ ரமி. பீப்பிள் கால் மீ ரமி, அதாவது பீப்பிள் கால் ஹிம் ரமி. ரமி ஜாய். ரமி கூட வந்து இலியாஸ் ஃப்ரம் சாம். அண்ட் ஆல்சோ தாஜ் மை கசின். ஸோ இவங்க எல்லாருமே என் கூட இன்றைக்கி வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த பிளேஸ் வாஸ் ரியலி ரியலி குட். உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து இதெல்லாம் இங்கே வந்து பாருங்கள், பார்த்து உங்களுக்கு வேணா பெட்ஸ்லாம் வாங்கி வரங்க. ஸோ கைஸ் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஒன்லி ஆன் சண்டே தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 6 to 10. கூட்டமே இருக்கக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் யூ கேன் கம் அட் 5 o'clock இந்த மார்னிங். அப்படியே வந்து அசம்பிள் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அசம்பிள் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு ஒரு 6 o'clockக்குள்ளே நீங்கள் முடிச்சு போயிடலாம். பிகாஸ் திஸ் ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வெரி சீரியஸ் அபவுட் the shopping. யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவங்க மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களை சப்ஸ்கிரைபர் தானாங்களா? சப்ஸ்கிரைபர் தானா? தேங்க்ஸ். உங்கள் பேர்னா? ஸ்ரீ கணேஷ். ஸ்ரீ கணேஷ். பசங்க பேர்? சாய் நவீன், பிரகதி. ஹாய் சாய் நவீன். ஹாய் பிரகதி. சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ. பாய் ஃப்ரம் அஸ். டடா. பை பை. பை 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 பை.